பெயிண்டிங் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் கலர்ல அவுட்லைன் தரேன். ஒரு தின்னான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால. நீங்கள் தின்னாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிளாக் சார்ட்டில் இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சது மேலே அவுட்லைன் கொடுக்குறோம் ஒயிட் கலரில். கண்டிப்பாக ஒயிட் கலரில் தான் கொடுக்கணும், அப்போ தான் இந்த எஃபெக்ட் கிடைக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா பண்ணுறதுனால அவ்வளோ நீட்டாக தெரியல, பட் நீங்கள் பெரியவங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறக்கு எஃபெக்ட்டு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஆமாம் ஆண்டி. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்தாச்சு ஒயிட் கலரில். அடுத்தது நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இன்னர் பக்கமும் அவுட்டர் பக்கம் ரெண்டுக்குமே அவுட்லைன் கொடுக்கணும். அந்த ஒயிட் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டு வரணும். பாப்பா கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள், இன்னர் சைடு கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி அவுட்டர் சைடும் கொடுக்கணும். இது ஆரஞ்சு கலர் ரோசாமா? எஸ் பாப்பா. நல்லா பெயிண்ட் பண்ணுறாமா? நல்லாவே பண்ணுற பாப்பா. பாருங்கள், இன்னர் சைடு அவுட்டர் சைடு ரெண்டுமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த லேயர் ஆரஞ்சு கலர் அப்படியே நம்ம கொடுக்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இன்னர் சைடு அவுட்டர் சைடு ரெண்டு பக்கமுமே கொடுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னா நமக்கு பிக்சர் ரெடி. பாருங்கள், பிக்சர் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட நியான் பெயிண்டிங் ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேப்பர் கிராஃப்ட். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் கலரில் கிடைக்குது, அந்த பேப்பர் தான் இப்போ நான் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். நம்மளால் எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இன்னும் குட்டியாக கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ட்ராயிங் கூட நம்ம பண்ணிக்கலாம். அது மேலே கம் அப்ளை பண்ணிட்டு இந்த குட்டி குட்டி பீசஸை நம்ம மேலே ஒட்ட வைக்க போகிறோம். அம்மா, நான் ஒட்ட வைக்கிறேம்மா. சரி பாப்பா, ஒட்ட வை. பக்கத்தில் பக்கத்தில் கேப் இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்ட வை. இதே மாதிரி ஐஸுக்கு ப்ளூ கலரில் கட் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி வச்சுருக்கேன். அதான் ஐஸுக்கும் கிளைக்கும் நம்ம ஒட்ட வச்சுருக்கோம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை சுருட்டி வச்சுக்கலாம் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு. எங்கிட்ட க்ரீன் கலரும் பிளாக் கலரும் இல்லை, அதனால தான் ரெண்டுக்குமே ஒரே கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா ஐஸுக்கு பிளாக் கொடுத்துக்கோங்க, கிளைக்கெல்லாம் க்ரீன் கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்ததுமே கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து பீக்குக்கு அதே மாதிரி பிங்க் கலர் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லீவ் ஆரம்பிச்சிருச்சு குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ் அவங்களுக்கு செய்ய கொடுத்தோம்னா அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும், நம்மளுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லாமே முடிஞ்சுது, முடிக்க போகிறேன் இப்போ. அம்மா, நானே காமிக்கிடமா. ஓகே பாப்பா, காமிச்சிட்டியா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பாப்பா தான் பண்ணா. சின்ன குழந்தைங்க கூட இவ்வளோ அழகாக பண்ண முடியுது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க,
அவங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. மறக்காமல் இந்த கிராஃப்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஆண்டிஸ்.